நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுவோம். தாவுக்கும் சிதனுக்கும் பரிசுத்த அறிக்கை மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தே போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாகவும். எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பினை காப்பாற்றும். நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் மண்டாடி கொள்ளலாம் தாயே. ஆமேன். எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. இந்த திருவயிற்றின்கனியாய் ஏசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏசமரியாயே தலைந்த மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. இந்த திருவயிற்றின்கனியாய் ஏசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏசமரியாயே தலைந்த மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தே போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இப்புண்ணிய திருத்தலத்தில் மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனமாக கொண்டிருந்தே கிருபந்தோனியாரே பரிசுத்தவனுடன் எங்கள்
வேண்டும் என்று ஓடி வந்தேடி பேரில் தயாயிரு பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாவரமே தயக்கடலே தயப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே மதின்பமான சன்னிதானம் தேடி வந்தோ ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோ துன்பம் பிணி வறுமை மூலே கேடுகளினாலே வாடினந்தோ எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் வந்தாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை தண்ணீர் உமது இருதயத்தை உருக்காது போகுமோ அப்படியோ ஆகுமோ ஐயா எங்கள் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதிக்கும் சுவாமி ஆமே Thank you.
பாதுகாவலே எங்களுக்கு
பிதாசுதன் பரிசுதாவின் பெயராமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகிழ்வுடன் உழைக்கும் தொழிலாளி அதிகமாக உருவாகிறான். பிறர் வாழ தன்னை பயிரும் உள்ளம் நிறைந்த குடும்பம் பங்கேற்பின் பணித்தளமாக திகழ்கிறது. இறை ஏசியில் இனிய இறை மக்களே, ஏதாவது ஒரு வழியில் உன் வாழ்வுக்கு பிறருக்கு உதவாவிட்டால் அதை வாழ்ந்து பயனில்லை என்பதை மனமேற்றி கடலிலும் கரையிலும் வருந்தி உழைக்கும் பிறர் உழைப்பில் பங்கு பெற்கும் வெளிநாடு வாழ் பெரியகாடு இறை மக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சார்பாக இத்திருப்பலியில் எங்கள் குடும்பம் பங்கேற்பின் பணித்தளம் என்ற மைய சிந்தனை வாழ்வாக்க அழைக்கிறோம். நமது குடும்பங்கள் பங்கேற்பின் பணித்தளமாக திகழ்கின்றனவா என்ற கேள்வி உங்களில் எழலாம். அதற்கு குடும்பத்தை முன்மாதிரியாக வைத்து சிந்தியுங்கள். காணாமல் போன இயேசுவை கண்டடைந்த தன் பெற்றோருக்கு இயேசு கூறிய பதில், என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்பதுதான் அன்று முதல் சூசேப்பரும் மரியாளும் இயேசுவின் இறை யாட்சியாக பணிவாழ்வின் பக்கபலமாக இருந்து பாடுகளில் பங்கேற்க கையெழுத்ததைப் போல நம்மில் எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு சமூக ஈடுபாடு கரிசனை வழங்கும் சுதந்திரம் வழங்குகிறோமா?
தான் சிலுவையில் தொங்கிய போது உலக மக்கள் வாழ்வு பெற தன் தாயை உலகிற்கு தாயாக அறிவித்த மரியாளுக்கு மனிதகுல மீட்பர் பயணத்தில் பங்கேற்க புதிய பாதை வகுத்தார் இயேசு. நாமும் நமது குடும்பம் இரையாட்சி சமூகத்தின் சமூக முன்னேற்றத்தின் பார்வைகள் அல்ல, மாறாக பங்கேற்பாளர்களே. நமது குடும்பத்தையும் பங்கையும் சமூகத்தையும் விமர்சித்து முன்னேற்ற துடிக்கும் நாம் அதற்கான கொடுக்கும் தனிப்பட்ட பங்களிப்பு என்ன என்று சின்னதனை மையமாக்கி பள்ளியில் பங்கு பெறுவோம். அன்புமிக்கவர்களே, பெரிய காடு தூய அந்தோணியாருடைய பெருவிழாவின் மகிழ்ச்சியின் 10வது நாளில் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துள்ளார். இந்த ஆண்டில் நம்முடைய குடும்பங்களில் இருக்க வேண்டிய இருந்து கொண்டிருக்க வேண்டிய விழுமியங்களுக்காக பண்புகளுக்காக நன்றியும் வேண்டுதலும் செலுத்திக் கொண்டிருக்க வேண்டிய இவ்வேளையில் நம்மில் எவரும் பார்வையாளர்கள் அல்ல. இந்த சமூகத்தை வளப்படுத்தவும் வலுப்படுத்தவும் நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் பங்களிப்புக்கான கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பெரிய காட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம் இந்த சமூகத்திற்கு எந்த விதத்தில் பங்கேற்பை தந்து கொண்டிருக்கிறது, எந்த விதங்களில் இந்த பங்கு சமூகம் வளர்வதற்கு எங்களுடைய இல்ல திருச்சபையாக இருக்கக்கூடிய குடும்பம் உதவியாக இருக்கிறது என்ற சிந்தனைகளை உள்ளத்தில் தாங்கியவர்களாக நம்முடைய தவறுகள் பலவீனங்கள் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்யாலும் கடமைகள் தவறேதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான பரிசுத்த வழியாயும் வானதூத புனித கடகர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்லன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களுக்கு கொடையாக தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வரும். உம்மோடு துறையாமியின் ஒன்றி பேரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இறைவன் தனது பணியை செய்ய தன்னை அர்ப்பணித்தவர்கள் லெப்ரோனின் கேதுரு மரம் போலவும் எர்மோன் மலையின் சைப்ரஸ் மரம் போலவும் ஓங்கி வாழ்வார் என்று வாக்களிக்கிறார். இறைவனின் அழைப்பிதழுக்கு அருளாகும் நம் தரும் பதில் என்ன? பங்கேற்க அழைக்கிறோர் கேட்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 8-13 முடிய. பின் அனைத்தையும் படைத்தவர் எனக்கு கட்டளையிட்டார். என்னை படைத்தவர் என் கூடாரம் இருக்க வேண்டிய இடத்தை முடிவு செய்தார். யாக்கோவில் தங்கி வாழ், இஸ்ரேலில் உன் உரிமை சொத்தை காண்பாய் என்றுரைத்தார். காலத்திற்கு முன்பே தொடக்கத்தில் அவர் என்னை படைத்தார். எக்காலமும் நான் வாழ்ந்திடுவேன். தூய கூடாரத்தில் அவர் திருமுன் பணி செய்தேன். இதனால் சியோனில் உறுதிப்படுத்த பெற்றேன். இவ்வாறு அந்த அன்புக்குரிய நகரில் அவர் எனக்கு ஓய்விடம் அளித்தார். எருசலேமில் எனக்கு அதிகாரம் இருந்தது. ஆண்டவரின் உரிமை சொத்தாகிய பங்கில் மாற்றியப்படுத்தப்பட்ட மக்கள் நடுவே நான் வேரூன்றினேன். லெபனானின் கேதுரு மரம் போலவும் ஏர்மோன் மலையின் சைப்ரஸ் மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
பல்வேறு அருள் கொடைகளை அளிக்கிறார். நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப நமது பணிகளை செய்ய அழைக்கிறார். நம்மை அர்ப்பணித்து அருள் கொடைகளை பகிர்ந்தளிக்க தூய பவுல் அழைப்பு விடுக்கிறார். செய்து கொடுப்போம். தூய பவுல் ரோமேக்கு எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 4-8 முடிய. ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள, அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடல் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறை வாக்குறைக்கும் கொடையை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கம் ஊட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் நமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் நாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவா
நான் எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம். பத்தொன்பதாம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள இறை வசனங்கள். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் லோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான கோடி அற்புத புனித அந்துவனியாரின் பக்தர்களே, பிரிய காட்டு பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் பாசமான திருவிழா நல்வாழ்த்துக்கள். மிக பிரமாதமான அலங்காரம், மிக அருமையான ஒரு பாடகர் குழு, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வழிபாட்டிலேயே பங்கெடுக்கக்கூடிய விதம், மிக குறிப்பாக ஏதோ இந்த வழிபாட்டு காரியங்கள் எல்லாம் பெண்களுக்குரியது, ஆண்கள் இது எல்லாம் சம்பந்தப்பட மாட்டார்கள் என்று உலகத்தில் ஆண்கள் எல்லாம் பங்கெடுக்கிற ஒரு விதத்தை பார்க்கும் பொழுது, இன்றைய தலைப்பு ஒருவேளை உங்களுடைய ஊருக்கு பொருந்தாதோ, இது உங்களை விட கெட்டு கிடக்கிற இன்னொரு ஊருக்கு சம்பந்தப்பட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான ஒரு பங்கேற்பை பார்த்து உண்மையிலேயே வியந்து நிற்கிறேன். ஆனா நம்ம கதையில் வரக்கூடிய பங்கு உங்கள மாதிரிப்பட்ட பங்கு இல்ல, ரொம்ப மோசமான ஒரு பங்கு. சாமியார் பிரசங்கத்தில் சொல்லி சொல்லி பார்த்தாரு, நீ எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பங்கெடுக்கணும், இப்படி எல்லாம் ஒதுங்கி போயிடக்கூடாது, வெறும் பூசைக்கு மட்டும் நீங்க வந்துட்டு இருக்கீங்க, ஒரு காரியத்திலையும் நீங்க பங்கெடுக்கிறதில்ல, இப்படியே போனா சரிப்படாது, நீங்கள் எல்லாம் சின்ன குழந்தைகள் எல்லாம் பக்த சபைக்கு பாலர் சபைக்கு வரணும், சிறுவழி இயக்கத்துக்கு வரணும், வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் வைசியத்துக்கு வரணும், பெரியவங்கள் எல்லாம் ஊர் காரியங்கள் பங்கெடுக்கணும் பங்கெடுக்கணும் பங்கெடுக்கணும்னு சொன்னா ஒரு பயம் கேட்ட மாதிரி இல்ல. சாமியாருக்கு வந்து வெறுத்து போச்சு, என்னடா இந்த ஊரு, ஒருத்தனும் ஒருத்தனும் ஒரு காரியத்துக்கு வரமாட்டேங்கிறானே, ஒரு பங்கேற்பு இல்லையே அப்படின்னு அவருக்கு பயங்கர வெறுத்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு பூசை வச்சுட்டு சொன்னாரு, அன்பானவர்களே, மிக மிக சோகமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், நம்முடைய பங்கு செத்து போச்சு, நம்முடைய பங்கு இறந்து போய்விட்டது. நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அடக்கம், எல்லாரும் இந்த அடக்க நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. பங்கு செத்து போச்சா அப்படின்னு சொன்னோன்ன எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா என்ன சொல்றாரு, பங்கு செத்து போச்சா, நாளைக்கு வேற அடக்கம் வேற சொல்றாரு, என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு எத்திகள் இருந்தாலும், சரி பங்கு செத்து போச்சு அடக்கம்னு சொல்லிட்டாரு, ஒரு எல்லாரும் வர வேண்டாமா அப்படின்னு நினைச்சு மறுநாளைக்கு சாயங்காலம் எல்லாரும் பெண்கள் எல்லாம் வெள்ள சாரி உடுத்து, ஆண்கள் எல்லாம் வெள்ள வேட்டி சட்டை எல்லாம் உடுத்து அடக்கத்துக்கு பயபக்தியோட வந்தாங்க. எப்படி இந்த வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு எல்லாரும் வருவாங்களோ அதே மாதிரி ரொம்ப சோகத்தோட எல்லாரும் வந்தாங்க. அடக்க சடங்குல பங்கேற்க போறோம் அப்படின்னு நினைச்சு கோயிலுக்குள்ள வந்தா அங்க நடுப்பீடத்துல ஒரு அடக்க பெட்டி வேற இருக்கு, அடக்க பெட்டி வேற இருக்குன்னு சொன்னோன்னு எல்லாரும் அதுல வேற பெட்டியில யார் இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் என்னத்தான் நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம முடிச்சு முடிச்சிட்டு இருக்காங்க. சாமியாரும் பூசையை தொடங்கியாச்சு, பூசை தொடங்கி எல்லாமே நடுப்பூசை கழிஞ்சு நன்மை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து முடிஞ்சு கடைசியா அங்க இறுதி சடங்கு நடந்து முடிஞ்சதும் இப்ப ஃபாதர் சொன்னாரு, சரி இப்போது இந்த கடைசி வழிபாடு முடிஞ்சதும் அடக்க சடங்குக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வந்து இந்த இறுதி அஞ்சலி நம்ம செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிடம் நம்ம வந்து இறுதி அஞ்சலுக்காக இந்த உடல் வைக்கப்படுகிறது. எல்லாரும் இந்த அடக்க பெட்டியை சுத்தி வந்து வரிசையா வந்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாரும் பயபக்தி அப்படியே வந்தாங்க. வரிசையா வரும்போது
ஒவ்வொருத்தருக்கும் மனசுல என்ன ஏக்க இருந்திருக்கும், இந்த பெட்டிக்குள்ளால இருக்குது யாரு அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாரும் அப்படியே வந்து மெதுவா அந்த பெட்டிக்குள்ளால அப்படியே எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு தெரியுமா, அங்க ஒரு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியில ஒவ்வொருத்தருக்கும் முகமும் அங்க தெரிஞ்சது. அப்பதான் சாமியார் சொன்னாரு, அன்பானவர்களே, பங்கு செத்து போச்சுனா வேற யாரோ செத்து போனான்னு சொல்ல வரல. நீங்க ஒவ்வொருத்தரும் யாருமே காரியத்துல ஈடுபடுறதில்லை. நீங்க ஈடுபடலேனா நீங்க தான் பங்கு, நீங்களே ஈடுபடலேனா அதனாலதான் நான் சொன்னேன் பங்கு செத்து போச்சு அப்படின்னு. அன்பானவர்களே, எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு தனி மனிதனினுடைய சக்தியாலோ ஆற்றலாலோ திறமையாலோ கண்டிப்பாக அது நடந்து போகாது. ஒருவேளை உங்களுக்கு கிடைத்த பங்கு தந்தை மிக மிக திறமையானவர், இந்த பங்கு தந்தையை மட்டும் நம்பி இந்த பங்கு செல்கிறது என்றால் கூடி போனால் அடுத்த ஒரு 3, 4, 5 வருடம் அதன் பிறகு அவர் போய்விடுவார். எனவே ஒரு பங்கினுடைய ஒரு அமைப்பினுடைய நீடித்த தன்மைக்கு நெடுங்காலம் ஒரு பங்கு சிறப்பாக நடைபெற வேண்டும், ஒரு அமைப்பு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். எல்லோரும் தங்களிடம் இருப்பதை தங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பங்கெடுக்கும் போதுதான் நிச்சயமாக எந்த ஒரு அமைப்பும் சிறப்பாக இயங்க முடியும். விவிலியத்திலேயே நாம் இந்த பங்கேற்பை பற்றி பார்க்கும் பொழுது விவிலியம் பங்கேற்பை 3 மட்டங்களிலேயே நாம் பங்கேற்பை பார்க்க முடிகிறது. முதலாவதாக பார்வையாளர்களாக ஒரு சிலர் இருக்கிறார்கள். விவிலியத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை எடுத்துச் சொல்லுவோம். லூக்கா 18:18-24 வரை உள்ள ஒரு வசனத்தை பார்த்தால், ஒரு பணக்கார இளைஞன் இயேசுவோடு சேர்ந்து அவருடைய பணியில் பங்கெடுக்க விரும்புகிறான். இயேசுவிடம் ஒரு கேள்வியும் கேட்கிறான், ஆண்டவரே, நான் முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய, நான் முடிவில்லாத ஒரு வாழ்வை, நிறைவான ஒரு வாழ்வை பெற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லுவார், உன்னிடம் இருக்கிற சொத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று. அவன் சற்று அப்படியே பயந்து போனான், நடுங்கி போனான். காரணம், ஏராளமான சொத்து இருந்தது. எனவே இயேசு இருப்பதையெல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொடு என்று சொன்னதும் அப்படியே திரும்பி கூட பார்க்காமல் அப்படியே சென்று விட்டார். ஒரு சிலருடைய பங்கேற்பு இப்படித்தான் இருக்கும். வெறும் பார்வையாளர்களாக இருப்பார்கள். வெளியே இருந்து அப்படிச்சு இப்படிச்சு, அந்த மண்டபத்துக்கு போ, இந்த மண்டபத்துக்கு போ, அந்த வைப்புக்காரனை கூப்பிடு, அதை செய், ஏன் இதை செய்தாய், அவனை கூப்பிட்டிருக்கலாமே, இதை செய்திருக்கலாமே, ஏராளமான ஆலோசனைகள் வெளியே இருந்து மட்டும்தான். கொஞ்சம் கூட முன்னே வந்து காரியத்தில் ஈடுபட மாட்டார் பங்கேற்பாளர்கள். இது வெறும் பார்வையாளர் நிலை, வெறும் வெளியிலிருந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது ஒரு நிலை ஈடுபாட்டாளர்கள். விவிலியத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை திருத்தூதர் பணி 5:11 உள்ள வசனத்திலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். ஆதி கிறிஸ்தவ சமூகத்தை பொறுத்த அளவில், ஆதி கிறிஸ்தவ சமூகத்தில் இப்படி ஒரு நல்ல பண்பு இருந்தது. அது ஒரு பொது உடைமை சமுதாயம். அப்படி என்றால் யாரும் தங்களுக்கு என்று எதையுமே வைத்துக் கொள்ள முடியாது. இருப்பதை எல்லோரும் எல்லோருக்கும் கொடுத்து பங்கெடுத்து வாழ வேண்டும். தங்களுக்கு கிடைத்த வருமானத்தை அந்த பொது சமூக அமைப்பிடம் கொடுக்க வேண்டும். அந்த பொது சமூக அமைப்பு ஒவ்வொரு மனிதனின் தேவைக்கு ஏற்ப அவர்கள் பங்கெடுத்து கொடுப்பார்கள். உனக்கு 6 பெண் பிள்ளைகளா, ஓகே, வைத்துக்கொள், இந்திய செலவுக்காக 1000 ரூபாய், உனக்கு 3 பிள்ளைகள் தானா, 500 ரூபாய். இப்படி எல்லா அவருடைய தேவைகளும் அந்த சமூகம் பார்த்துக் கொள்ளும். நீ இருப்பதை அந்த சமூகத்திடம் கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த பொது உடைமை சமுதாய அமைப்பாக இருந்த ஒரு நல்ல ஒரு சமூக கட்டமைப்பு. இந்த ஒரு சூழலில் தான் அனனியா சபிராள் என்ற 2 பேர் வசித்து வருகிறார்கள். இவர்கள் 2 பேரும் தன்னுடைய சொத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக விற்கும் பொழுது முறைப்படி அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், சொத்தை வித்த காசு முழுவதையும் அந்த பொது சமூகத்திடம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இவர் இருவரும் யோசிக்கிறார்கள், இந்த பொது சமுதாய கட்டமைப்பு என்று ஒன்று இருக்கிறது, இது இன்று இருக்கிறது, நாளை இருக்குமா? ஒருவேளை எப்படி இந்த அமைப்பு கட்டமைப்பு கலைந்து போனால் நாளை எனக்கு என்று ஏதாவது வேண்டாமா என்று சிந்தித்தார்கள் போலும், வித்த காசில் கொஞ்சத்தை தங்களுக்கு என்று வைத்துக் கொண்டு கொஞ்சத்தை மட்டும் அந்த அமைப்பிலேயே கொடுக்கிறார்கள். அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தது பேதுரு. எனவே பேதுரு கேள்வியை கேட்கிறார், அனன்யா, நீ சொத்தை விற்றதில் இவ்வளவுதான் காசு கிடைத்ததா என்று கேட்கும் பொழுது அனன்யா போய் சொல்லுகிறார்,
அனனியா மட்டுமல்ல, சபிராலும் பொய் சொல்லுகிறார். இரண்டு பேரும் சேர்ந்து பொய் சொல்லுகிறார்கள். கடைசியில் கடவுளின் சாபத்துக்கு ஆளாகி இறந்து போனார்கள் என்பது அடுத்த கதை. சிலருடைய பங்கேற்பு இப்படித்தான் ஈடுபாட்டாளர்களாக இருக்கிறது. இவர்கள் பார்வையாளர்களைப் போல அவ்வளவு மோசமானவர்கள் அல்ல. ஈடுபாட்டாளர்கள் கொஞ்சம் கொஞ்சம் தங்களிடம் இருப்பதை கொடுக்க முன்வருகிறார்கள். ஓகே, என்னால் முடிந்ததை கோயிலுக்கு செய்கிறேன், என்னால் முடிந்ததை சமூகத்துக்கு செய்கிறேன், ஆனால் எனக்கும் ஒரு காரியம் இருக்கிறது, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு சுயநலம், எனக்கென்று சில கர்மங்கள், எனக்கென்று சில ஆணவங்கள் என்று பிடித்து வைத்துக் கொண்டு ஓரளவுக்கு இறங்கி செய்வார்கள். ஆனால் ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடு இருக்காது. எனவே இரண்டு நிலைகளை பார்த்தோம். முதல் நிலை பார்வையாளர்கள், இரண்டாவது நிலை ஈடுபாட்டாளர்கள், மூன்றாவது ஒரு நிலைதான் முழுமையான பங்கேற்பாளர்கள். இதிலிருந்து நல்ல ஒரு உதாரணத்தை லூக்கா 21 அதிகாரம் 1-4 வரை உள்ள இறைவார்த்தைகளில் பார்க்கிறோம். ஒரு ஏழை கைம்பெண் காணிக்கை போட வருகிறாய். இயேசு எருசலேம் தேவாலயத்திலே இருந்து கொண்டு அங்கே காணிக்கை போட வருகிறவர்களை பார்த்து ஒரே ஒரு பெண்மணியின் காணிக்கையை மட்டும் பார்த்து பாராட்டுகிறார். அந்த பெண் போட்ட காணிக்கையின் அளவை பார்க்கும் பொழுது அளவில் அவ்வளவு பெரிய அளவு என்று சொல்ல முடியாது. 1 கொதிராண்டுக்கு இணையான 2 செப்பு காசுகள், அளவில் மிக மிக குறைவு. ஆனால் இயேசு அவள் எவ்வளவு போட்டாள் என்பதிலே அவர் ஆர்வமே காட்டவில்லை. இயேசு பார்த்ததெல்லாம் யார் அந்த காணிக்கையை போட்டார், யார் அந்த காணிக்கையை போட்டார், ஒரு விதவை, அதிலும் ஒரு ஏழை விதவை. பொதுவாக விதவை என்று சொன்னால் எப்போதுமே அவருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நான் கிட்டி கொடுத்த பிறகு ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நான் தனிமையில தானே இருக்கணும், எனக்கு கடைசி காலம் எப்படி இருக்குமோ, இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதிலும் ஒரு ஏழை விதவை என்று சொல்லும் போது பொருளாதாரத்தில் அவள் மிக மிக பின்தங்கி இருக்கிறாள். அப்படி என்றால் முற்றிலும் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலை. ஒருவேளை தன்னை பெற்ற பெற்றோரை சார்ந்து வாழ வேண்டும், அல்லது தன்னுடைய உடன்பிறப்புகளை சார்ந்து வாழ வேண்டுமாக இருக்கும், அல்லது தன்னுடைய புகுந்த வீட்டிலேயே தன்னுடைய கணவனினுடைய உறவினர்களை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலை. இவ்வளவு சிக்கலில் இருந்த பிறகும் கூட தன்னுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கையிலும் தான் முற்றிலும் பிறரையே சார்ந்து வாழக்கூடிய நேரத்திலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னிடம் இருந்ததை முழுவதுமாக கொடுத்தாலே அந்த ஒரு முழுமையான பங்கேற்பு தான் இன்று ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவை. அன்பானவர்களே, ஒரு சாதாரண ஒரு அமைப்பிற்கே இந்த பங்கேற்பு மிக மிக முக்கியம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை எடுத்து அவனுடைய ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மிகச்சிறப்பான ஒரு பங்கேற்கக்கூடிய ஒரு குடும்பம் என்கிற ஒரு பணித்தளத்தில் இந்த பங்கேற்பு மிக மிக அவசியம். எனவேதான் இந்த மைய கருத்து கூட மிக அருமையாக எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் பங்கேற்பினுடைய பணித்தளம் என்று. ஒரு குடும்பத்திலேயே பங்கேற்பு என்பது 4 வகைகளிலேயே இருக்க முடியும். 4 வகையான விதங்களில் நம்முடைய பங்கேற்பை அமைத்துக் கொள்ளலாம். முதலாவதாக, ஒரு குடும்பத்தில் உணவுகள் பங்கேற்கப்பட வேண்டும். ஒருவர் மற்றவருடைய உணவுகளை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அது துக்கமான உணர்வுகளாக இருக்கலாம், அல்லது மகிழ்ச்சியான ஒரு உணர்வுகளாக இருக்கலாம். அவை அனைத்திலும் ஒரு குடும்பத்தில் பங்கேற்பு கண்டிப்பாக தேவை. விவிலியத்திலிருந்து ஒரு உதாரணத்தை மீண்டும் பார்த்துக் கொள்ளலாம். மத்தேயு 26:40 கடைசி ராப்போஜன வேளை, அந்த நேரத்தில் இயேசு அங்கே மிக மிக சோகத்தோடு அமர்ந்திருக்கிறார். சாக வேண்டும், மறுநாள் உயிரோடு துடிப்போடு இருக்கிற ஒரு இளைஞன் மறுநாள் சாவை சந்திக்க வேண்டும். மிகுந்த துக்கத்தோடும் துயரத்தோடும் இருக்கிற நேரத்தில் தன்னோடு இருந்த சீடர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஒரு வகையில் அவர்களை புரிந்து கொள்கிறார். பாவம், அவர்கள் மிகவும் சோர்வுற்று இருக்கிறார்கள், களைந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தூங்குவதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இயேசுவால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்ன தெரியுமா? உன்னுடைய தோழர், உன்னோடு இருந்த ஒருவன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில், ஒருவன் வாழ்வோடு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் உன்னால் எப்படி கண்ணை மூடி அயர்ந்து தூங்க முடிகிறது?
இயேசுவால் இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எனவேதான் இயேசு அந்த பேதுருவிடம் போய் கேட்பார், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? மிக மிக ஒரு பெரிய ஏக்கம். அன்பானவர்களே, ஒரு குடும்பம் என்னும் பொழுது அங்கே கண்டிப்பாக துக்கம் இருக்கும், சோகம் இருக்கும், கவலை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இவை அனைத்தையும் வெளியே இன்னொரு இடத்தில் முழுமையாக பகிர்ந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் நம்முடைய மகிழ்ச்சியில் சில நேரங்களில் வெளியே முழுமையாக சொல்ல முடியாது. எங்கே முழுமையாக சொல்ல முடியும் என்றால் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஒளிவு மறைவின்றி சொல்லலாம். காரணம், அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் போது அங்கே பொறாமை எழாது, கர்வம் எழாது. காரணம், மகிழ்ச்சி என்றால் இருவருக்கும் மகிழ்ச்சி. எனவே உண்மையான மகிழ்ச்சி இருவருக்கும் சமமாக இருக்கிறது. எனவே அங்கே அதிகமான பங்கேற்பு இருக்க வேண்டும். எனவே இந்த ஒரு அடிப்படையிலேயே உணர்வுகளில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இன்று நமக்குள் நாம் கேட்டு பார்க்கின்ற ஒரு கேள்வி, நாம் மற்றவர்களுடைய கஷ்டங்களில் உண்மையிலேயே முழுமையாக பங்கெடுக்கிறோமா? நம்முடைய குடும்ப உறவுகளில் ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்றால், வேதனைப்படுகிறான் என்றால், உண்மையிலேயே நாம் ஓடோடி சென்று பங்கெடுக்க தயாராக இருக்கிறதா? நல்லா இருக்கும் பொழுது எல்லாரும் ஓடோடி வருகிறார்கள், ஆனால் கஷ்டம் என்று ஒன்று வந்தால் யாரும் வரவில்லையே, யாரும் எட்டி பார்க்க கூட வரவில்லையே என்பதுதான் பலருடைய இயக்கமாக இருக்கிறது. காரணம் என்ன? ஒருவேளை அவளுடைய கஷ்டத்தில் போனால் நம்முடைய கையிலிருந்து ஏதாவது இழக்க வேண்டியது வருமோ என்ற ஒரு இயக்கம் கண்டிப்பாக இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியில் பங்கெடுக்கிற ஒரு சமூகம் துக்கத்தில் பங்கெடுக்க யோசிக்கிறது. அதே போல உணர்வுகளில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது இன்னொரு கேள்வி, பெற்றோர் பிள்ளைகளிடம் எந்த அளவுக்கு கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறோம்? இதையும் இன்று நாம் கேட்டு பார்க்கலாம். பிள்ளைகள் இன்று தங்களுடைய சந்தோஷத்தை மிக முழுமையான உரிமையோடு சொல்லக்கூடிய அளவுக்கு பெற்றோர் இன்று குழந்தைகளோடு நல்ல நெருக்கத்தை வைத்திருக்கிறோமா, அதற்கான ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோமா என்பதையும் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய சந்தோஷத்தை தன்னுடைய கவலையை சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாய் சேய் உறவு இருக்கிறது என்பதையும் இன்று கேட்டு பார்க்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, பங்கெடுப்பு என்று நாம் நினைக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் உணர்வுகளில் முழுமையான பங்கெடுப்பு கட்டாயம் தேவை. இரண்டாவதாக கருத்துக்கள். ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை தீட்டுவோம், நிறைய காரியங்களை பேசுவோம். இந்த கருத்துக்களில் முழுமையான பங்கெடுப்பு இருக்கிறதா? ஒரு அப்பா, ஒரு அம்மா, பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த காரியங்களை திட்டமிடுகிறோமா? இந்த காரியங்களை சேர்ந்து முடிவெடுக்கிறோமா? ஒரு திட்டமிடும் பொழுது எல்லோருடைய பங்கெடுப்பும் அதில் இருக்கிறதா என்பதையும் நாம் இன்று யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுனுடைய வாழ்க்கையிலேயே நிறைய நேரங்களில் தன்னுடைய சீடர்களிடம் ஆலோசனையை கேட்கிறார். ஒரு சின்ன உதாரணம், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிரக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு முன்பு இயேசு தன்னுடைய சீடர்களிடம் கேட்கிறார், சீடர்களே, பால்வெளி ஆயிற்றே, இவர்கள் காலையிலிருந்து நம்மோடு இருக்கிறார்கள், வெகு நேரமாக நம்மோடு இருக்கிறார்கள், இவருடைய வீடுகளோ வெகு தூரத்தில் இருக்கிறது, இவர்கள் இப்படியே போனால் வழியிலேயே சோர்ந்து போய்விடுவார்கள், ஏதாவது செய்ய முடியுமா, இவர்கள் சோர்ந்து இருக்கிறார்களே, சீடர்களே, உங்களால் ஏதாவது இருக்கிறதா என்று அவர்களிடம் கேட்கிறார். இயேசுக்கு நிச்சயமாக 5 அப்பங்களை கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க அவரால் முடியும். இருந்தாலும் கூட ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்யும் பொழுது தன்னுடைய சீடர்கள் அந்த காரியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அன்பானவர்களை, ஒரு பெரிய ஒரு மகான், ஒரு உலக இரட்சகருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிடும் போது பிறர் அந்த செயலில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது நம்முடைய வீடுகளில் நாம் ஒரு காரியத்தை திட்டமிடும் பொழுது எல்லோரும் சேர்ந்துதான் இதில் பங்கெடுக்கிறோமா, அல்லது இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கு என்ன தெரியும் என்று ஒதுக்கிவிடுகிறோமா? இதையும் நாம் இன்று சிந்தித்தாக வேண்டும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெண்மணி, இளம் பெண் என்னிடம் வந்து சொன்னார், ஃபாதர், எங்க வீட்டில் நான் ஒரு ஜடம், எங்க வீட்டில் என்ன பொறுத்தளவுல அவங்களுக்கு நான் ஒரு பொம்மை, திடீர்னு சொல்லுவாங்க உன்னை பெண்ணு பார்க்க வராங்க, ட்ரெஸ் மாத்தி சாரியை உடுத்துரு அப்படின்னு. அப்போது அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரு உணர்வு என்னவென்றால், என்னை எங்க வீட்டில் யாருமே ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக பார்க்கவில்லை, எனக்கும் சில உணர்வுகள் உண்டு, எனக்கும் சில இயக்கங்கள் உண்டு, எனக்கும் சில விருப்ப வெறுப்புகள் உண்டு என்று யாரும் அதை பெரிதாக எடுக்கவில்லை.
அவர்களுக்கு தேவை. ஏதோ ஒரு பையன் அவளை பார்த்திருக்காங்களா, உடனே நான் சாரி மாத்திட்டு பொம்மைய மாதிரி ரெடிமேட் கடையில நின்னது மாதிரி அவன் முன்னாடி போய் நிக்கணும். அந்த பெண்ணுக்கு இருக்கிற எண்ணம் என்ன, அதற்கு முன்னாலேயே இப்படி ஒரு பையனை பார்த்திருக்கிறோம், இந்த பையனுடைய போட்டோ இதுதான், உனக்கு பிடிச்சிருக்குதா, அவன் இந்த வேலை செய்யறான். எதை பற்றியும் கேட்காமல் திடீரென்று இப்படி செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஒரு உணர்வு, என்னுடைய வீட்டில் நான் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை, என்னுடைய வீட்டில் நான் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிக மிக வருத்தமான ஒரு காரியம். எனவே அன்பானவர்களை, நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை உணர்வு, என்னுடைய குடும்பத்தில் நான் முக்கியமானவன், நான் முக்கியமானவன் என்று சொல்லும் போது என்னுடைய கருத்துக்களை முக்கியமாக நினைத்து ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வார்கள். என்னுடைய கணவன் என்னிடம் கேட்டுத்தான் ஒரு காரியத்தை செய்வார், என்னுடைய மனைவி என்னிடம் கேட்டுத்தான் ஒரு காரியத்தை செய்வார். இப்படிப்பட்ட ஒரு பங்கேற்பு நம்முடைய குடும்பங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எனவே உணர்வுகளில் மட்டுமல்ல பங்கேற்பு, நம்முடைய கருத்துக்களிலும் இந்த பங்கேற்பு இருக்க வேண்டும். மூன்றாவதாக பணிகள். ஒரு வீடு என்று சொன்னால் ஏராளமான பணிகள் இருக்கும், அந்த பணிகள் ஒவ்வொன்றிலும் பங்கேற்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். இயேசுவை பாருங்கள், இயேசு அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். மத்தேயு 10:7-15 உள்ள வாக்கியங்களை பார்க்கும் பொழுது இயேசு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுக்கு பணிகளை கொடுக்கிறார். இயேசுவால் மட்டுமே இந்த எல்லா காரியங்களையும் செய்திருக்க முடியும். அவர்களை அனுப்பும் போது தீய ஆவிகளை ஓட்டுவதற்கு, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுவதற்கு, நோய்களை குணமாக்குங்கள் என்று பல பணிகளை பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த எல்லா பணிகளையும் ஒரே நேரத்தில் அவரால் மட்டுமே செய்ய முடியும். இருந்தாலும் கூட நல்ல ஒரு தலைவர் யார் என்றால் தன்னிடம் இருக்கிற பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது. என்னுடைய வீட்டை நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய வீட்டில் நாங்கள் 4 பேர், எங்களுக்கு வீட்டில் பெண் பிள்ளைகளே கிடையாது. என்னுடைய தாய் ஒவ்வொரு நாளும் வீட்டிலேயே தைந்தே பேர் தொங்கும். யார் வந்து நடுவீட தூத்து போடுறது, யார் வந்து சமையலறையை கிளீன் பண்றது, யார் வந்து வராண்டாவை தூத்து போடுறது, 4 பேரும் காலையில் செய்ய வேண்டும், பரிச்சை சொன்னால் சாயங்காலம் வந்து செய்தாக வேண்டும். பணிகள் பங்கேற்கப்படுகிறது. என்னுடைய தாயால் மட்டும் வேலையை செய்து கொண்டு, பணிக்கு வேறு அரசு வேலையில் வேறு இருக்கிறார், அதையும் செய்து கொண்டு இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே அவ்வப்போது குடும்பத்தில் காரியங்களை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார், பணிகளை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படி பணிகளை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பு, நிச்சயமாக அந்த பொறுப்புணர்வு அதிகப்படும். எனவே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பணிகளும் இன்று பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதா, பணிகளிலேயே ஒவ்வொருவரும் பங்கெடுக்கிறார்களா. கடைசியாக உறவுகளில் பங்கெடுப்பது. உறவுகளில் பங்கெடுப்பது மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்வு, மிக குறிப்பாக ஒரு குடும்பத்தினுடைய சிறப்பு, அது எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்திற்குள்ளும் குடும்பத்தை தாண்டி இருக்கிற மற்ற உறவுகளோடு எந்த அளவுக்கு நாம் சேர்ந்து இருக்கிறோம், இணைந்திருக்கிறோம், தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் ஒரு குடும்பத்தின் மாண்பு உயரமாக இருக்கிறது. எனவே ஒரு குடும்பம் என்பது உறவுகளில் எந்த அளவுக்கு பங்கெடுக்கிறது. இன்றைய நற்செய்தி மிக மிக உருக்கமான ஒரு காட்சி. இயேசு தன்னுடைய தாயை அழைத்து பக்கத்தில் யோவான் நிற்கிறார். யோவானிடம் சொல்லுவார், யோவானிடம் இயேசு சொல்லுகிறார், இதோ உன் தாய் என சொல்லி மரியாளுடைய வாழ்வில் யோவானை பங்கெடுக்க செய்வதை பார்க்கிறோம். அதே இயேசு மரியாளிடம் சொல்லுவார், இதோ உன் மகன் என சொல்லி மரியாளை யோவானனுடைய வாழ்க்கையில் பங்கெடுக்க செய்கிறார். அன்பானவர்களே, இந்த உறவுகளில் பங்கெடுப்பது என்பது மிக மிக முக்கியம். ஒரு குடும்பம் என்றால் இரு வகையான உறவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று தாய் வழி உறவு, இன்னொன்று தந்தை வழி உறவு. இந்த இரண்டு உறவுகளும் ஒரு குடும்பத்தில் சரி சமமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால், ஒரு குழந்தை இன்று இப்படி சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்வோம், நான் எந்த அளவுக்கு எங்களுடைய அம்மாவினுடைய வழி உறவினர்கள், அம்மாவுடைய வழியில் மாமாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், சித்தி, எந்த அளவுக்கு நாங்கள் பெரியம்மாவிடம் சித்தியிடம் பாசமாக இருக்கிறோமோ, அதே போல எங்களுடைய அப்பா வழி உறவு, எங்க அப்பாவுடைய அக்கா தங்கச்சி அத்தையோடு, பெரியப்பாவோடு சித்தப்பாவோடும்,
அதே பாசம் இங்கேயும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பம் மிக மிக சமச்சீரான ஒரு குடும்பமாக, சிறந்த ஒரு உறவை கொண்ட குடும்பமாக இருக்கிறது. அதே நேரம் ஒரு குடும்பத்தில் இப்படி சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நாங்க வந்து எங்க அம்மா வீட்டு வழியில் உள்ளவங்ககிட்ட தான் பாசமா இருப்போம், எங்க அப்பா வீட்டு வழியில் எங்களுக்கு அந்த அளவுக்கு நெருக்கம் ஒண்ணும் கிடையாது, ஏதோ கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னோம் சொன்னா அந்த உறவு வாழ்வில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. சில நேரங்களிலேயே அம்மா வீட்டு வழிகளில் வருகிற பிரச்சனை விரைவில் எப்படியோ சரிசமமாகி விடுகிறது, ஆனால் அப்பா வீட்டில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பூதாகரமாகி பல நாட்கள் நீண்டு போகிறது. ஏன், எங்கே இந்த தகராறு இருக்கிறது? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தில் நாம் சிறப்பாக ஒரு குடும்பம் போக வேண்டும் என்றால் பங்கேற்பு மிக மிக முக்கியம் என்று சொல்லும் போது இது அந்தோணியாருடைய ஒரு பாணி. அந்தோணியாருடைய வாழ்வில் எப்போதும் அவர் பிறருடைய வாழ்க்கையில் பங்கெடுக்கிற ஒரு மனிதன். ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு நாள் ஒரு ஏழை பெண்மணியனுடைய வீட்டிற்கு செல்லுகிறாள். ஏழை பெண்மணி அங்கே சாப்பிட செல்லும் பொழுது அந்த பெண்மணி ஒரு மிகச்சிறந்த விருந்தை கொடுக்க நினைத்திருப்பார் போலும் ஒரு கண்ணாடி குவளையிலேயே விருந்தை எடுத்து உணவை எடுத்து பரிமாற செல்லுகிறார். அந்த கண்ணாடி குவளை அங்கே கைதவரை கீழே விழுந்து உடைந்து போய்விடுகிறது. உடனே இந்த மனிதர் எந்த அளவுக்கு அவளுடைய துன்பத்தில் அவர் பங்கெடுக்கிறார் என்றால், பாவம் அவள் ஏழை, இவ்வளவோ மகிழ்ச்சியோடு எனக்கு தருவதற்காக இந்த கண்ணாடி குவளையை கொண்டு வந்தாள், கீழே விழுந்து விட்டதே, ஒருவேளை இந்த ஒரே ஒரு பாத்திரம்தான் நல்ல பாத்திரமாக இருந்திருக்குமோ என்று நினைத்து உடனே முதல் புதுமையை செய்கிறார். உடனே அந்த கண்ணாடி குவளையை சேர்த்து வைத்து உடைந்து போன அந்த குவளை இணைந்து வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு புதுமை நடக்கிறது. தன்னுடைய வாழ்வில் பிறருடைய துன்பத்தில் பங்கெடுக்க நினைக்கிற ஒரு அந்தோணியார். பதுமை நகர் சொல்ல போனால் ஒழுக்க கேடுகளுக்கு மிக மிக மோசமான ஒரு நகர். அந்த நேரத்திலெல்லாம் தன்னுடைய மனைவியால் மக்களோடு இருந்து இளைஞர்களோடு பழகி அந்த சமூகத்தை சீர்திருத்த விரும்புகிறார் என்று சொன்னால் அவருடைய பங்கெடுப்புக்கு இன்னொரு சான்று. பிளாரன்ஸ் நகரிலேயே மதக்கலவரம், மிகப்பெரிய மதக்கலவரம், மிகப்பெரிய குழப்பம். அந்த நேரத்தில் கீழே இறங்கி போய் மக்களோடு மக்களாக இருந்து ஒரு சமாதானத்தின் தூதுவனாக இருக்கிறார் என்றால் நம்முடைய பாதுகாவலர், ஒரு பங்கேற்பிற்கு மிகச்சிறந்த ஒரு முன்னோடி. எனவே இன்று இந்த பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களுக்குள், குடும்பத்துக்கு உள்ளாலேயே உணர்வுகள் பகிரப்பட வேண்டும், உறவுகள் பகிரப்பட வேண்டும், கருத்துக்கள் பகிரப்பட வேண்டும் என்று நினைக்கிற அதே நேரம் ஒவ்வொரு குடும்பமும் சமூகத்திலும் பிள்ளைகளை பங்கெடுப்பதற்கு ஊக்கப்படுத்துகிற ஒரு தளமாக அமைய வேண்டும். பிறரை உற்சாகப்படுத்தி பொதுநல பணிகளில் ஆர்வத்தோடு பங்கெடுக்க நாம் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டுகிற ஒரு தளமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பங்கேற்பாளனே எம் இறைவா, உம் வழியை பின்பற்றி தன்னே தியாகம் செய்து பணிவாழ்வை பணித்தளமாக கொண்டு வாழும் எம் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் ஆயர் பீட்டர் டெமிட்ரியஸ் ஏனைய ஆயர்கள், அருத்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள்,
துறவர நிலையினரை ஆசீர்வதித்து அவர்கள் பணிவாழ்வு பிறர் வாழ்வில் பணித்தளமாக திகழும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை பங்கேற்பு படித்தவர்களாக்கிய இறைவா, எங்கள் பெரியகார பங்கு சமூகத்தையும் அதனை நாடி வரும் அத்தனை பக்த குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் பிறர் மகிழ்வில் பங்கேற்பாளர்களாக திகழ, பிறர் வாழ்வில் படித்தவர்களாகவும் திகழும் மரம் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தன்னையே பணித்தளமாக்கிக் கொண்ட எம் இறைவா, நாங்கள் வாழ்வு பெற உன் மகனை பலியாக தர முன்வந்தீர். அதுபோல நாங்கள் வாழ்வு பெற கடலிலும் கரையிலும் பணி செய்து பணித்தளமே வாழ்வாக கொண்ட ஒவ்வொரு வெளிநாடு வாழ் பங்கு மக்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்வின் நோக்கம் நிறைவு பெற்று பாதுகாப்பை துணையாக கொண்டு வாழும் வரம் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணி வாழ்வை பணியாக கொண்ட இறைவா, எங்கள் குடும்பங்களிலிருந்து உமது பணிக்கான பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து உலகமெங்கும் உமது சாட்சிகளாக வளம் வரவும் உலக மக்களை உமது மீட்பு திட்டத்திற்கு உள்ளாக்கவும் உண்மை போல் பணி வாழ்வை பணியாக கொண்டு இறை அரசு மலவசையும் வரம் தர இறைவா உண்மை மன்றாடுகிறோம். பணி வாழ்வில் முன்மாதிரியான எம் இறைவா, இவ்வுலகில் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். அவர்கள் தங்கள் நாட்டு மக்களையும் தங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களையும் குடும்ப தலைவர்களாக இருந்து தனது குடும்பத்தினருக்கும் ஏழைகளையும் அனாதைகளையும் வழிநடத்தும் பொறுப்பாளர்களுக்கும் உமது பணி வாழ்வின் பண்பை ஆடையாக அணிந்து கொண்டு பிறர் வாழ தம் வாழும் வரம் வருட இறைவாவை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பத்தின் சிறப்பு தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, பொதுவினர்கள் கோடியற்புதல் தூய அந்தோணியாருடைய வாழ்வு எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தருகிறது. இதோ நீர் தந்திருக்கக்கூடிய இந்த 13 நாட்களும் உம்முடைய அருளை அதிகம் அதிகமாய் நாங்கள் கண்டுகொள்வதற்கான அருமையான தருணங்களாகும். இந்த நாட்களுக்காக நன்றி கூறி ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருத்தலை பீடம் அருகில் அமர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுத்து மறையுறைகளுக்கு செவி சாய்த்து உம்மை எங்களுடைய உள்ளத்தில் தாங்குகின்ற இவ்வேளையில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் எழுந்தருளிவாரும். எங்கள் குடும்பம் இந்த சமூகத்திற்காக பங்கேற்க வேண்டும், இந்த சமூகத்தின் வளர்ச்சியில் துணை நிற்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளில் கருத்துக்களில் உடனிருந்து மதித்து பேணி ஒருவர் ஒருவர் முக்கியம் என்பதை குடும்பத்தில் வெளிப்படுத்த நீர்தாமே இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. எங்களை முக்கியமானவர்களாக விலைமதி பெற்றவர்களாக எண்ணுகின்ற எங்கள் அன்பு இறைவனை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இங்கே குழுமி இருக்கின்ற எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் வேண்டிய எல்லா நலன்களையும் அருளையும் நிரந்தரத்தாரும் எங்கள் ஜெபம் கேளும் அன்பு தந்தையே. ஆமென்.
பாடல் எண் 55 பக்கம் 31 காணிக்கை பவனி. Thank you.
Oh, my God.
உடன்படி
Thank you.
எனவே நாம் மகிழ்ச்சியுடன் பாடுவோம்.